இளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் எவ்வளவு பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகிறது? மற்ற கார்பரேஷனுடைய பேருந்துகள் எப்போதிலிருந்து இயக்கப்படும்? அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நாளையிலிருந்து முழுமையாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும். இன்றைக்கும் கோயம்பேட்டிலிருந்து புறப்படுகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் வந்துதான் செல்லும். நாளையிலிருந்து முழுமையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து மாத்திரமே இயங்கும். மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் கோயம்பேட்டிலிருந்து கிளம்பி கிளாம்பாக்கம் வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும். அந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளும் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்கும். எஸ்ஐடிசி பேருந்துகள் எவ்வளவு பேருந்துகள் ஒரு நாளைக்கு இங்கிருந்து இயக்கப்படுது? எந்தெந்த மாவட்டங்கள் முக்கியத்துவம்? ஏற்கனவே இயங்குகின்ற பேருந்துகள் 300 நடைகள் ஒரு நாளைக்கு புறப்படும். வார இறுதி நாட்களில் 360 நடைகள் புறப்படும். எனவே இங்கிருந்துதான் அந்த முழுமையான இயக்கம் இருக்கும். தென் மாவட்ட பேருந்துகள் மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்க எப்போது இயக்கப்படும், அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, பொங்கலுக்கு பிறகு என்ன முடிவுகள் எடுக்கிறீங்க? ஏற்கனவே மாதவரம் பேருந்து முனையம் போன்ற பேருந்து முனையங்கள்லாம் இருக்கிறது. இந்த பேருந்து இயக்கத்தை பார்த்து இங்கிருந்து மாநகர போக்குவரத்து கழகம் இணைப்புகளை எல்லாம் கணக்கிட்டு கணக்கிலே கொண்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். தொடர்ச்சியாக மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தையுமே பொங்கல் பண்டிகையின் போது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு அதற்கு அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்க இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.